நிகழ்ச்சியை அனுப்புபவர் உங்கள் சரவணா அன்கோ சர்வீஸ் சென்டருடன் கூடிய ஒரே ஷோரூம் காமராஜர் ஸ்ட்ரீட் காஞ்சிபுரம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அருணா சினிமாஸ் தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணியிருந்தேன். வலிமை திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ பண்ணுவோம் வாங்க. இன்னைக்கு விஷயம் வழங்குபவர் சரவணா அன்கோ. பழக்கமாயிப்போச்சு. பட் இந்த படத்துல வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு சிறந்த ஒரு விஷயம். அவர் வந்து பிள்ளைங்களை வந்து என்ன சொல்றாங்க, பணம் இருந்தா மதிங்க, இது ஸ்டேட்டஸ் இருந்தா மதிங்க. அவர் அந்த அதான் அவர் சொல்றது என்னன்னா, பணம் போல் இதாக விட கூட பசங்களை வந்து பசங்களாக பாருங்கள் அது மாதிரி சொல்லிக்கிறார். குடும்பத்தை அந்த இது மாதிரி பாருங்க சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு சிறந்த விஷயம் இந்த படத்து என்னன்னா, அவர் காஞ்சிபுரம் வந்து ஒரு கேஸை முடிக்கிற மாதிரி படத்தை எடுத்துக்கிற வினோத். இது எதிரி யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நாங்கள் போய் பார்க்கும்போது கூட காஞ்சிபுரம் வாங்க காமாட்சம் கோயில் வாங்கன்னு சொன்னோம், வரேன்னாரு. ஆனால் எங்களுக்கு தெரியாமல் எப்படி காஞ்சிபுரம் வரல, அவர் தெரிந்தாரும் தெரியல எங்களுக்கு. மிக ஒரு சிறந்த ஒரு விஷயம் காஞ்சிபுரம்னு போட்டு அவர் தலை காஞ்சிபுரம் வந்துக்கிறாருன்னு சொன்ன அந்த சிக்னலில் பார்க்கும்போதே ஒரு எப்படி சொல்ல தெரியல, அது அது உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. நாங்கள் அதை நாங்களாம் போய் பார்க்கும்போது கூட காமாட்சியம்மா ஃபோட்டோ கொடுத்தோம் அவர்கிட்ட, நான் வரேன் காஞ்சி வரேன் சொன்னவர். எங் இந்த படத்துக்கு அவசரம் அது எப்படின்னு தெரில, அது வச்சிருப்பாருன்னு தெரில, அதில் வினோத் வச்சாரன்னு தெரில. ஒரு மிக சிறந்த ஒரு படம் இது.
எல்லா பசங்களும் பார்க்கணும். அதுவும் சின்ன பசங்க இந்த பைக் ஓட்டுற பசங்க எல்லாம் பார்க்கணும். பிள்ளைங்க பிள்ளைங்கன்றாங்க பார்த்தியா, அவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். இந்த படத்தை பார்த்து என்ன நடக்குது, என்னென்ன இது கேம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து கற்றுக்கணும். ஆக்ஷன்லாம் நல்லா வேற லெவல்ப்பா. ஆக்ஷன்லாம் சொல்ல வேற, எல்லா படத்தோடய இப்போ வேற லெவலாக ஃபுல் ஆக்ஷன் தான். ஆமாம் கண்டிப்பாக இது வந்து இது பெரிய ஹிட் ஆகும், ஆக்ஷனில் பெரிய ஹிட் ஆகும். அதே போல் பசங்க அண்ணா சொன்ன மாதிரி பசங்க பார்த்து திருந்திக்கணும். ஏன்னா திருந்துன்றதில் பார்த்தா அவங்க திருடுவாங்க. ஏன்னா அப்பா அம்மா அவங்க எல்லாத்தையும் மறந்து எல்லா தப்பும் பண்ணுறாங்க. அது வந்து அப்பா அம்மா அவங்களோட பாசம் அதெல்லாம் இந்த படம் பார்த்தா கொஞ்சம் புரிய வரும். இது ஃபேமிலி, அம்மா அப்பா முதல்ல ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம், அப்புறம் பசங்களும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி படம் நல்லா சூப்பரான படம், கரெக்டாக எடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் நீங்கள் எல்லோரும் யார் பார்த்தாலும் சொல்லக்கூடாது, யார் பார்த்தாலும் அதோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். நல்லா சென்டிமெண்ட்டான படம், நான் லாஸ்ட்டில் சென்டிமெண்ட்டாக இருக்குது. அது நிறைய பேருக்கு நான் புரிய வரும். நிறைய இப்போ யங்ஸ்டர் பர்சன்களுக்கு புரியணும் தப்பு பண்ணுறது. நம்ம இதுக்கப்புறமா திருந்தி கரெக்டான ஒரு வழியில் கரெக்டாக போகணும். இல்லை அதாவது தலை என்ன சொல்கிறாருன்னா, படித்தவங்களாம் வந்து தவறான வழிக்கு போவாதுங்க. இனி வந்தாலும் வேலை வந்து கிடச்சிரும். அந்த பணத்துக்காக வந்து தவறான வழி செயல்பட்டுட்டா மறுபடியும் வந்து மீண்டு போக முடியாதுன்றதை நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை பார்த்து எல்லாரும் வந்து நல்ல வழியில் செயல்பட்டால் ஒன்றும் நல்லாயிருக்கும். அவரும் வந்து நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. வலிமை, அளவற்ற வலிமை, அதுதான் இப்போதைய தேவை. 2 வருஷ காத்திரத்தலுக்கு உண்டான தரிசனம் இங்கே கிடச்சிச்சு. அந்த 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு உண்டான படம் தான் இந்த படம். மிக சிறந்த படம். குடும்பத்தில் வறுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் இளைஞர்கள் தவறான வழியில் போகக்கூடாது, குடும்பத்தை பார்க்கணும். அதை மட்டும்தான் தலை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் மெயினாக இந்த பைக்குன்னு சொல்லின்னு கொஞ்சம் பண்ணுற அலப்புற பண்ணுற பசங்களுக்கும் இந்த படம் பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் முக்கியமான படம் இது. எல்லா இளைஞருக்கும் தேவையான படம், எல்லா இளைஞருக்கும் தேவையான படம். தலை தரிசனம் 3 வருஷத்துக்கு கழிச்சு போய் கிடச்சிருக்கு. இதுவே பெரிய ஒரு வரப்பிரசாதம். தரிசனம் கிடைக்கிறதுக்கு 2 மணிலேருந்து காத்து கிடந்து பண்ணோம். படம் ஒருத்துன்னு சொல்லக்கூடாது. அதில் அவள் இறங்கி செஞ்ச லெவல் பார்த்தீங்கன்னா மாஸ் லெவல், யாரும் இந்த மாதிரி ஸ்டெண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. முதல்ல அடிபட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து ஒரு இளைஞனாக இருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்திருக்காருன்னா தலையால் மட்டும்தான் முடியும். தலைன்னு சொல்லக்கூடாது, ஏகே வர முடியாது.